திருக்குறள் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். கவனிங்க, மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அதாவது உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக இருக்கிறது எது அப்படின்னா அறநூல்கள். அந்த அறநூல்களில் ஒன்று திருக்குறள். அதாவது அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது மனிதர்கள் இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்று மனிதர்கள் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் எடுத்துரைப்பது தான் நம்முடைய திருக்குறள். ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். முதல் அதிகாரம் பாருங்கள், கடவுள் வாழ்த்து. இந்த திருக்குறள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எழுத்தை முதல் முதலாக கற்றுக்கொள்ளும் போது எந்த எழுத்தை கற்றுக்கொள்கிறோம், ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா. அப்போ எழுத்துக்கள் எல்லாம் உயிரெழுத்துக்கள் ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்கள் எல்லாமே கடவுளை முதலாக கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன, அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே கடவுளை முதல் கடவுளாக முதலாக கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுழகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம், அதாவது உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மழை அப்படிங்கிற மழை தவறாது பெய்வதால் தான் இந்த உலகம் வாழ்ந்து வருகின்றது. ஆகையால் அந்த மழை உயிர்களுக்கு அமிர்தம் என்று சொல்லக்கூடியது. மழை வந்து நமக்கு என்னது, மழை பெய்யல அப்படின்னா உலகத்தில் உயிர்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம் இல்லையா. மழை பெஞ்சா மட்டும்தான் நம்ம பயிர்கள் எல்லாம் விளையும். மழை பெய்யல அப்படின்னா பயிர்கள் விளையாது, நமக்கு அரிசி நெல் எதுவுமே கிடைக்காது. அப்போ மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால், மழை உரிய காலத்தில் பெய்யாமல் போனால் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்கள் எல்லாமே பசியால் துன்புறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை தவறாது பெய்வதால் இந்த உலகம் வாழ்ந்து வருகின்றது. மழை தவறாமல் பெய்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் வாழ்ந்து வருகின்றது. ஆகையால் அந்த மழை உயிர்களுக்கு எதை போன்றது அப்படின்னா அமுதம் என்று அமிர்தம் என்று சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, கெடுப்பதூவும் நல்லா கவனிங்க, கெடுப்பதூவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா.
அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உரிய காலத்தில் மழை பெய்யலை அப்படின்னாலும் நமக்கு கஷ்டம்தான், மழை பெய்தால் நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மக்களுடைய வாழ்வை கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து மக்களை காப்பாற்றுவதும் மழைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெய்யாமல் மக்களை கெடுக்க வல்லது மழை, அவ்வாறு வருந்தியவருக்கு துணையாக அமைந்து அவர்களை வாழ வைப்பதும் அந்த மழை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, நீத்தார் பெருமை செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்களாதார், முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர். இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம மனசு வச்சு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் அப்படின்னு சொல்கிறாங்க, முடியாது என்பவர் சிறியோர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, செய்தற்கரிய செயல்களை செய்பவரே பெரியோர், அவ்வாறு செய்ய முடியாதோர் நம்ம சிறியோர் அப்படின்னு சொல்றாங்க. மக்கட்பேறு, சரிங்களா, ஃபிஃப்த் குரல் பாருங்க, மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், அதாவது தம் பிள்ளைகள் தம்மை விட கல்வி அறிவுடையவராக இருப்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தம்மை விட தம் பிள்ளைகள், அதாவது உங்கள் அம்மா அப்பா விட தம் பிள்ளைகள், அம்மா அப்பா கிட்ட உங்களோட உங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப அறிவு சிறந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. சரிங்களா, அடுத்தது பாருங்க, ஈன்ற பொழுதின் பெருத்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், கவனிங்க, ஈன்ற பொழுதின் பெருத்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள். அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா தன்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதை விட தன்னுடைய அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் பெறக்கூடிய புகழ் தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பிள்ளைங்களா இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ புகழ் வாய்ந்த அறிவுடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்ல கேட்கும்போது தன்னுடைய குழந்தைகள் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள் தன்னுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தன் மகனை அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவன் என்று பிற சொல்ல கேட்ட தாய், உன் பையன் ரொம்ப அறிவில் சிறந்தவனாக இருக்கிறானே அப்படின்னு மற்றவர்கள் சொல்லும் போது தன்னுடைய தாய் நீங்கள் பிறந்த போது அடைந்த சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை அடைவாள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, தன் மகனை அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவன் என்று பிற சொல்ல கேட்ட தாய் அவனை பெற்றெடுத்த போது அடைந்ததை விட மகிழ்ச்சி அடைவாள். அடுத்தது பாருங்க, அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அன்பே இல்லை அப்படின்னா எல்லா பொருளும் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் சின்ன பொருளாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்பில்லாதவர் எப்பொருளையும் தமக்கே சொந்தம் என நினைப்பர், அன்புடையவர் தம் பொருள் மட்டுமில்ல தன்னுடைய உடலையும் எலும்பையும் கூட பிறருக்கு கொடுத்து உதவுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்கள் செய்யுங்க. சரிங்களா, எதுவாக இருந்தாலும் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் சொல்லாதீங்க. சின்ன பொருளாக இருந்தாலும் மற்றவர்கள் கொடுத்து அதை சாப்பிட்டு பாருங்க, அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தனிதான் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அடுத்து பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். உன்னுடைய குணத்தில் அன்பு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய உடல் வந்து உயிருள்ள உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட அன்பே இல்லை அப்படின்னா நீ என்னது உன்னுடைய உடம்புல எலும்பு தோளும் தான் இருக்குது அப்படின்னு பொருள். சரிங்களா, அன்போடு பொருந்து நின்ற உடலே உயிர்நிலை பெறும் உடம்பாகும், அன்பில்லாதவர் உடல் தோளால் மூடப்பட்ட எலும்பு கூடு ஆகும். உன்னுடைய மனதில் அன்பு இருந்தால் நீ உன்னுடைய உடல் வந்து உயிருள்ள உடல், இல்லை அப்படின்னா தோளால் போற்றப்பட்ட ஒரு எலும்பு கூடு தான் நீங்க. ஸோ எல்லா மனிதர்கள்கிட்டையும் கண்டிப்பாக அன்பாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இனியவை கூறல். பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. அணிகலன் அப்படின்னா என்ன, தங்க நகைகள் சொல்லுவோம் இல்லையா, செயின், காதில் போடுற தோடு, இதுதான்
அணிகலன்கள். நம்முடைய அணிகலன்கள் எது அப்படின்னா பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணியும். யார் ஒருவருக்கிட்ட நம்ம எந்த ஒரு சொல்ல சொல்லணும் அப்படின்னா இனிமையான சொற்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், எல்லாரிடமும் பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெரியோர்களிடத்தில் வணக்கமும் எல்லாரிடத்தும் இனிய சொல்லும் பேச வேண்டும் ஒருவனுக்கு அணியாகும். இவை இல்லாமல் உடம்பில் அணிபவை அணிகலன்களாகாது. நீ உடம்புல எவ்வளோ நகைகள் போட்டாலுமே அது எல்லாமே நகைகள் அல்ல. நீ மற்றவர்கள்ட்ட பணிவாகவும் இனிய சொற்களை பேசுபவனாகவும் இருந்தால் மட்டும்தான் நீ போட்டிருக்கிறது மிக சிறந்த அணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்ம யாருக்கிட்ட எப்படி பேசினாலும் இனிய சொற்களை மட்டும்தான் பேச வேண்டும், எல்லாரிடம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கவந்தற்று. இனிய சொல்லை இருக்கும்போது, சரிங்களா, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றதாகும். இந்த உலகத்தில் இனிய சொற்கள் ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டு நீ கடுமையான சொற்கள் அம்மா கேட்கும்போது என்னம்மா போமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கடுமையான சொற்கள் பேசக்கூடாது. அப்படி நீங்கள் கடுமையான சொற்கள் பேசுனீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பழமும் இருக்குது ஒரு காய் இருக்குது. நீங்கள் பழத்தை சாப்பிட்றவங்களா அப்படின்னா இனிய சொற்களை மட்டும்தான் பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப கடுக்கடையோடு ரொம்ப எரிஞ்சு விழுந்து ரொம்ப கோபமாக அப்படி பேசுனீங்க அப்படின்னா கனி இருக்கும்போதே காய் அப்படி துவக்கும் இல்லையா, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அந்த காயை உண்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிய சொற்களை கூறாமல் கடும் சொற்களை கூறுதல் ஒருவன் தன்னிடம் உள்ள இனிய கனியை உண்ணாது காயை உண்பது போன்றதாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, அதை கடுந்தொற்களை பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த குரலில் எந்த இடத்துல எல்லாம் ஸ்டார்ட் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு மனப்பாட பகுதி. ஃபஸ்ட்டு குரல் என்ன, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மூணாவது நமக்கு மனப்பாட பகுதி, கெடுப்பதூவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எழுப்பதூவும் எல்லாம் மழை. செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செயல்களாதார், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. அடுத்த பாருங்க மனப்பாடம், ஈன்ற பொழுதின் பெரித்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய். அடுத்தது மனப்பாடம் தான், அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. அடுத்தது பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. அடுத்த பாருங்க, மற்றும் பிற, நல்ல கவனிங்க, பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல மற்றும் பிற. அடுத்தது பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று. நூல்வழி ஒரு கிளாஸ் பார்க்கலாங்களாம். பாருங்க, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் நம்முடைய திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். எந்த காலத்திலையும் வாழக்கூடிய வாழ்க்கை நெறிகளை கூறியவர் தாங்க இவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொயில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுர வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா,